தமிழ் கற்று உயர்வோம். ஆம், தமிழ் பள்ளிக்கான பயணத்தில் கடந்த வாரம் ஜோஹர் சா கூட்டு தமிழ் பள்ளி மாணவர்களை சந்தித்ததில் அளவற்ற மகிழ்ச்சி. தமிழ் கல்வி நிகழ்ச்சிக்காக ஜோஹர் மாநிலத்தில் நமது தமிழ் பள்ளியை தேர்ந்தெடுத்ததற்காக நாம் நம்மளுடைய எஸ்ட்ரோ நிறுவனத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் பள்ளி மாணவர்களோடு அணுக்கமாவதுதான் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம். சரி, நம்ம முதல் கேள்விக்கு போயிடலாமா? முதல் கேள்வி யாரு பதில் சொல்ல போறீங்க? நான் வந்து கேள்வி வந்து இங்க வந்து தான் கொடுக்க போறேன். ஓகே, என்கிட்ட ஒரு படம் இருக்கிறது. ஓகே, இது இது என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும். எரிமலை. நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தை சத்தம் பின்னாடி அந்த சந்தம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி முடிகிற இன்னொரு மூணு வார்த்தைகள் நான்கு வார்த்தைகள் சொல்லணும், சரியா? உங்களுக்கான வார்த்தை வந்து வண்டு. நண்டு, கண்டு, உண்டு, இருண்டு. இவருக்கான கேள்வி எப்படி இருக்க போகுதுன்னா, அக்கா ரெண்டு படம் காமிக்க போறேன், அந்த ரெண்டு படத்தையும் இணைச்சு ஒரு சொல்ல அவர் வந்து கண்டுபிடிக்கணும். முகவரி. எப்போதும் மழையில் நனைவான் ஆனா காய்ச்சல் வராது, எப்போதும் வெயிலில் காய்வான் ஆனா அவனுக்கு எதுவும் ஆகாது, அவன் யார்? கூடை. சரி, அடுத்து இன்னொரு விடுகதை போலாமா? சரி, யாருக்கு விடுகதை வேணும்? யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும், அது என்ன? நம்ம எல்லாருக்கிட்டயும் அது இருக்கு, கண்கள். உங்களுக்கு தெரிந்த நான்கு உவமை தொடர்களை கூறுக. நகமும் சதியும் போல, குளத்தி விட்ட விளக்கு போல, மணியும் ஒளியும் போல, காட்டுத்தீ போல. இரண்டு படங்களை காட்டுவோம், அந்த இரண்டு படங்களையும் வைத்து ஒரு புதிய சொல்லை அவர் வந்து உருவாக்க வேண்டும். கண்ணாடி. சரி, முதல் திருக்குறள் என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முயன்றே உள்ளது. சரி, சரியான பதில். நான் ஒரு சொல் சொல்லுவேன், அந்த சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை என்ன நீங்க சத்தமா சொல்லணும், சரியா? சரி, உங்களுக்கான சொல் வந்து அரவம். அரவம் தீண்டியதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு அரவம்னா என்ன? நாகம். இப்ப வந்து ஒலி மரபு. காகம் எப்படி கத்தும்? கரையும். கரையும் என்பதுதான் சரியான பதில். தகவல் அறிந்தவர்களாக திகழ்வோம், தமிழையும் போற்றி கற்போம். தமிழ் கல்வியும் ஆஸ்ட்ரோ செய்திகளும். தமிழ் கல்வி.